மீண்டும் சிவப்பு வலயத்தில் இலங்கை மருத்துவர் விடுத்துள்ள எச்சரிக்கை. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மாகாணங்களுக்கிடையில் ரயில் சேவைகள். தேடப்படும் குற்றவாளி கோடபாய கிளாஸ்கோவை சுற்றி வந்த மர்ம வாகனம். காணாமல் போனோர் விவகாரம் கோடபாய டக்ளஸிடம் விடுத்த உத்தரவு. இலங்கைக்கு அண்மையாக குறைந்த அழுத்தம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. திருப்பி அனுப்பப்பட்ட சீன கப்பல் மீண்டும் இலங்கை கடலுக்குள் நுழைந்துள்ளது. வெளிவந்த பரபரப்பு செய்தி. டாலர் தட்டுப்பாடு எதிரொலி. கொழும்பு துறைமுகத்தில் தேங்கி கிடக்கும் கொள்கலன்கள். கல்வி அமைச்சுக்குள் வெடித்தது சர்ச்சை. உயரதிகாரிக்கு எதிராக அமைச்சர் போர்க்கொடி. ஜப்பானில் ஓடும் ரயிலில் கத்திக்குத்து தாக்குதல் பல பயணிகள் படுகாயம். தீபாவளியை முன்னிட்டு 30% 60% விசேட விலைக்கழிவில் ஆடைகளை பெற்றிட விரையுங்கள். தினேஷ் ஜுவல்லர்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் லிவிஷம். கொரோனா அலை மீண்டும் உருவாகும் அபாயம் அதிகம் உள்ளதாக சுகாதார அமைச்சகத்தின் மருத்துவ தொழில்நுட்ப சேவைகளின் பணிப்பாளர் டாக்டர் அன்வன் ஹம்தானி தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் பொறுப்பான வகையில் செயற்படாவிட்டால் நாட்டில் கோவிட் பரவல் அதிகரித்து மீண்டும் சிவப்பு வலயத்தில் நாடு இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாகாணங்களுக்கிடையிலான ரயில் சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய அலுவலக ரயில்கள் 152 சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. கண்டி, பெலியத்த, மாத்தர, காலி, மாகோ, குருநாகல், ரம்புக்கண, புத்தளம் ஆகிய இடங்களிலிருந்து இந்த ரயில்கள் சேவையில் ஈடுபட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலநிலை மாற்ற மாநாட்டில் பங்கெடுப்பதற்காக ஐக்கிய ராஜ்யத்தின் கிளாஸ்கோ சென்றுள்ள ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோடபாய ராஜபக்ச ஒரு தேடப்படும் குற்றவாளி என்று ஒளி விளக்குகளால் பொறிக்கப்பட்ட மர்ம வாகனங்கள் கிளாஸ்கோ நகரம் முழுவதும் நடமாடி திரிவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா அரசு தலைவருக்கு எதிராக புலம்பெயர் தமிழர்கள் மேற்கொண்டு வருகின்ற பல்வேறு போராட்டங்களின் அங்கமாக இந்த ஒளியூர்தி வழியான போராட்டமும் இருக்கலாம் என்று கிளாஸ்கோவால் தமிழ் மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றார்கள். கோடபாயவிற்கு எதிரான புலம்பெயர் தமிழரின் போராட்டங்கள் வலுப்பெற்று வரும் நிலையில் அவர் தங்கியிருக்கும் பகுதியின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஈழத்தமிழினத்தின் மீது இனப்படுகொலையை செய்த கோடபாய ராஜபக்ச ஒரு போர்க்குற்றவாளி என்பதால் இந்த மாநாட்டில் அவர் பங்கெடுக்கக்கூடாதென்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தியும் போர்க்குற்றங்களுக்கு அவரை பொறுப்பு கூற வைக்குமாறு அனைத்துலக சமூகத்திடம் கோரும் அழுத்தம் கொடுக்கும் வகையிலும் இன்று மாநாடு இடம்பெறும் நிகழ்வு வளாகத்திற்கெதிரே ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும் தமிழ் மக்கள் நேற்று லண்டனிலிருந்து சிறப்பு பேருந்துகள் மற்றும் வாகனங்களில் மாலை புறப்பட்டிருந்தனர். பிரான்ஸ் உட்பட ஏனைய நாடுகளிலிருந்தும் மக்கள் கிளாஸ்கோவுக்கு வந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதேவேளை கிளாஸ்கோவில் தங்கியுள்ள ஸ்ரீலங்கா அரசு தலைவருக்கு எதிராக ஸ்கொட்லாந்து தமிழர்கள் சமூக வலைதள பதிவுகளூடாக கடுமையான எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஏற்கனவே ஸ்கொட்லாந்தின் தலைநகரான எடின்பரோ மற்றும் ஐநா மாநாடு இடம்பெறவுள்ள கிளாஸ்கோ ஆகிய நகரங்களில் உள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டடங்களில் கோடபாயவுக்கு எதிராக பிரம்மாண்ட அளவில் சீரொலி பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் போனோரின் உறவினர்களுடனான சந்திப்பிற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அரசு தலைவர் கோடபாய ராஜபக்ச அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு உத்தரவிட்டுள்ளார். அரசு தலைவருக்கும் கடற்றொழில் அமைச்சருக்கும் இடையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போது மேற்குறிப்பிட்ட விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோரின் விவகாரத்திற்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் அரசு தலைவர் மற்றும் பிரதமர் ஆகியோர் காணாமல் போனோரின் உறவினர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யுமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் கேட்டிருந்தனர். இதன் அடிப்படையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் கொரோனா பரவல் ஏற்படுத்திய அசாதாரண சூழ்நிலையினால் குறித்த சந்திப்பிற்கான திகதி தீர்மானிக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் இந்த சந்திப்பில் குறித்த விவகாரம் தொடர்பாக கடற்றொழில் அமைச்சருடன் கலந்துரையாடிய அரசு தலைவர் காணாமல் போனோரின் உறவினர்களின் விவகாரத்தினை தீர்த்து வைக்கும் வகையிலான கலந்துரையாடல்களுக்கு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு தெரிவித்தார். குறைந்தழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் இலங்கை காண்மையாக காணப்படுகின்றது. இதனால் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடமத்திய, வடமேல், மத்திய, சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும்.
மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். செய்யோ எக்ஸ்ப்ளோரர் என்ற பெயருடன் மீண்டும் இலங்கை கடலுக்குள் நுழைந்ததாக மரைன் டிராபிக் இணையதளங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. குறித்த கப்பல் தற்போது ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கருகில் நங்கூரமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹிப்போஸ்பிரிட் கப்பலானது நிராகரிக்கப்பட்ட சீன உரங்களை டன் கணக்கில் எடுத்து சீனாவுக்கு சென்ற கப்பலாகும். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி 20,000 மெட்ரிக் டன் கரிம உரங்களை ஏற்றிக்கொண்டு ஹிப்போஸ்பிரிட் கப்பல் சீனாவின் கிங்டாவ் துறைமுகத்திலிருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்டது. இந்த நிலையில் அதன் உர மாதிரிகளில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா கண்டறியப்பட்டதால் கப்பல் சீனாவுக்கு திருப்பிவிடப்பட்டது. எனினும் குறித்த கப்பல் சீனாவுக்கு செல்லவில்லை, அதற்கு பதிலாக சிங்கப்பூருக்கு பயணம் செய்துள்ளதாக தெரிய வருகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள டாலர் தட்டுப்பாடு காரணமாக சுமார் 100 சீனி கொள்கலன்கள் கொழும்பு துறைமுகத்தில் தேங்கி கிடப்பதாக தெரிவிக்கின்றனர். தற்போது சந்தையில் சீனிக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருவதால் இனி இருப்பிலுள்ள கடைகளில் கூட 1 கிலோ 155 முதல் 160 ரூபாய் வரை கட்டுப்பாட்டு விலைக்கு மேல் விற்கப்படுகின்றது. சீனி கொள்கலன்கள் மாத்திரமன்றி 1000கணக்கான மெட்ரிக் டன் பொருட்களை உள்ளடக்கிய சுமார் 5000 கொள்கலன்கள் தற்போது துறைமுகத்தில் தேங்கி கிடப்பதாகவும் இது ஒரு பெரிய குழுவிற்கு சொந்தமானது என்றும் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செனவரத்ன தெரிவித்துள்ளார். சீனி கொள்கலன்கள் துறைமுகத்தில் சிக்கியுள்ளதால் இறக்குமதியாளர்களிடம் சீனி இருப்பு இல்லை எனவும் சீனியை பதுக்கி வைத்திருந்தவர்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக கருதலாம் எனவும் செனவரத்ன தெரிவித்தார். இதற்கு முன்னர் வளமை போன்று வர்த்தக வங்கிகள் டாலர்களை வழங்கியிருந்தால் நாளாந்தம் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டிருக்கும் எனவும் டாலர் தட்டுப்பாடு அனைத்து இறக்குமதியாளர்களுக்கும் பாரிய பிரச்சினையாக மாறியுள்ளதாகவும் செனவரத்ன மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வி அமைச்சின் செயலாளருடன் தன்னால் இணைந்து பணியாற்ற முடியவில்லை எனவும் அவரை பதவி நீக்குமாறும் கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் முறையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் கல்வி அமைச்சின் செயலாளர் பதவிக்கு வேறொரு நபரை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் பிரதமரிடம் கோரியுள்ளார். கல்வி அமைச்சின் செயலாளர் பதவிக்கு கல்வி அமைச்சர் ஒருவருடைய பெயரை பரிந்துரை செய்ய உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் தான் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனிடம் உறுதியளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ஓடும் பயணிகள் ரயிலில் இளைஞர் ஒருவர் மேற்கொண்ட கண்மூடித்தனமான கத்திக்குத்து தாக்குதலில் 17 பயணிகள் படுகாயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. ஜப்பான் தலைநகரிலிருந்து நேற்று வழக்கம் போல மின்சார ரயில் ஒன்று புறப்பட்டுச் சென்றது. இந்த ரயில் கோகுரியாவில் உள்ள ரயில் நிலையத்திற்கருகே சென்று கொண்டிருந்த போது அதிலிருந்த 20 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் சக பயணிகளை திடீரென கத்தியால் குத்தத் தொடங்கினார். இதனால் ரயில் உடனடியாக நிறுத்தப்பட்டது. ஆனாலும் அந்த வாலிபர் பயணிகளை தொடர்ந்து கத்தியால் குத்தினார். இதில் 17 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் அந்த வாலிபர் பயணிகளை நோக்கி துப்பாக்கியால் சுடத் தொடங்கினார். தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அந்த வாலிபரை மடக்கி பிடித்து கைது செய்து விசாரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.